ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீராம் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 3359 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் ரொம்ப லோவிலேருந்து கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பிசி, ஜெயில் வார்டன், ஃபயர்மேன், இந்த 3 ஜாப்க்கான டோட்டல் வேகன்சிஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதுக்கான ஃபுல் வீடியோஸ் பார்ப்போம். மறக்காமல் ஸ்ரீராம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 3 டைப் ஆஃப் ஜாப்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பிஜி, ஜெயில் வார்டன், ஃபயர்மேன், இந்த 3 டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அறிவிக்கை தேதி வந்து 8/8/2023 வந்து கொடுத்துருக்காங்க. இதோட இணையவழி, அதாவது ஆன்லைனில் நம்ம அப்ளிகேஷன் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தேதி வந்து 18/8/2023. ஸோ இதில் இருந்து 17/9/2023 வரைக்கும் வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி ஃபஸ்ட்டு வந்து காவல்துறை, அதாவது பிசின்னு சொன்னிடலாம் அது. ஸோ அதில் வந்து மொத்தம் 780, அதிலே வந்து ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. பெண்கள் வந்து 780 வேகன்சியும், ஆண்கள் வந்து 1819 வேகன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக ஜெயில் வார்டனுக்கு வந்து ஆண்களுக்கு 83 வேகன்சியும், பெண்களுக்கு வந்து 3 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபயர்மேனுக்கு வந்து டோட்டலாக 674 வேகன்சியும், மொத்தம் இந்த 3 ஜாபுக்கும் சேர்த்து 3359 வேகன்சி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. 10% கொடுத்து 336 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மேன் அவங்களுக்கு வந்து 10% கொடுத்து அவங்களுக்கு ஒரு 336 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து ஆண்களுக்கு 2576 வேகன்சிஸும், பெண்களுக்கு 783 வேகன்சிஸும், மொத்தமாக 3359 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ வாங்க இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத வந்து ஃபுல்லாக பார்ப்போம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் கீழே ரைட் சைடு கார்னரில் ஆன்லைன் அப்ளிகேஷன் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட விண்டோ பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு எதுவுமே வந்து நம்ம கொடுக்க முடியாது, ஏன்னா இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம புதுசாக தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதில் கீழே கொடுத்துருக்காங்க பாரு, க்ரியேட் நியூ யூசர், அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம மெயில் ஐடி கொடுத்து ஓகே பண்ணுற மாதிரி வரும், அடுத்து நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து ஓகே பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட் நம்மளுடைய மொபைல் நம்பர் அண்ட் தென் ஜிமெயில் ஐடி. ஸோ ஜிமெயில் ஐடி கொடுத்துட்டு நம்ம வந்து சென்ட் ஓடிபி கொடுத்தோம்னா ஓடிபி வரும், அதை ஓகே பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு வந்து நம்ம ஓடிபி கொடுத்துட்டு அதோட ஓடிபி நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் அதுவும் சக்ஸஸ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய நேம் வந்து கொடுக்கணும், நம்ம சர்டிஃபிகேட்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும். அது போக வந்து பாஸ்வேர்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணணும், பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணுங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்து கரெக்டாக நீங்கள் ஓகே பண்ணிக்கோங்க. மேலே கொடுத்தது எப்படியோ அது இல்லைனா வந்து ஓகே ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு, நம்மளுடைய யூசர் ஐடி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு லாகின் பண்ண வேண்டியதான், உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 8 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, அந்த 8 ஸ்டெப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகும். ஸோ அது எப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்மளுடைய நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோமா இல்லையானு வந்து ஆப்ஷன் கேட்குது. ஸோ அதில் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தால் எஸ் கொடுக்கணும், இல்லைனா நோ கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய டேட்டா பர்த் வந்து அது கரெக்டாக அதை பார்த்து வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணாங்கிற ஆப்ஷன் கேட்குது, நீங்கள் ஏதோ பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேரேஜ் டீட்டெயில் வந்து நீங்கள் கணவன் கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா மேரீட் கொடுங்க, கல்யாணம் ஆகலாம் அன்மேரிட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ரிலீஜியன் எதுன்னு கேட்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய கம்யூனிட்டி, நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள சப் கேட்டகரி எதுன்னு கேட்கும். ஸோ உங்கள் சப் கேட்டகரியை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களுடைய ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் அண்ட் தென் யாரால் வந்து உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டது, ஸோ அந்த டீட்டெயில் மென்ஷன் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வந்து நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, எந்த டேட்டில் கொடுத்தாங்க, ஸோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து அட்ரஸ், உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் எதுவோ அதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பார்த்து நீங்களே டைப் பண்ணிடுங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கீழே வந்து உங்களுடைய ஸ்டேட் எதுன்னு வந்து உங்களுடைய ஸ்டேட் எதுன்னு கேட்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு வந்து கேட்கும், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் பின்கோடு கேட்கும், அந்த பின்கோடு எதுன்னு கரெக்டாக பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு
நீங்கள் எந்த கேட்டகரி, ஸோ போலீஸ் ஸ்டேஷன் அதாவது தங்கள் வசிப்பிட எல்லைக்குள் காவல் நிலையம், உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் எதுன்னு வந்து கேட்கும். ஸோ அதை நீங்கள் எதுன்னு பார்த்து கரெக்டாக உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே கொடுத்துருக்க அட்ரஸும் கீழே உள்ள அட்ரஸும் கரெக்டானு வந்து கேட்கும். ரெண்டும் சேம்னா வந்து சேம் மஸ்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து கல்வி மற்றும் விளையாட்டு அல்லாத செயற்பாடுகள், அதாவது நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸை தவிர்த்து எஜுகேஷனை தவிர்த்து நீங்கள் ஏதாச்சும் வந்து எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுங்கள், இல்லைனா வந்து நில்லுன்னு வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஜனாதிபதிக்கிட்ட எதுவும் விருது வாங்கியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. எழுத்து தெருவிற்கான மாவட்ட நகரம், அதாவது நீங்கள் எங்கே போய் வந்து எக்ஸாம் எழுதுறீங்கிறதுக்கான மாவட்டம் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் போகிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பதவி முன்னுரிமை, அதாவது மூணு விதமான ஜாப் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்களே, ஸோ அதில் நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாப் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த ஜாப் வேணும், ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிசி வேணும்னா பிசி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபயர்மேன் வேணும்னா ஃபயர்மேன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேர்டில் வந்து உங்களுக்கு ஜெயில் வார்டன் வேணும்னா ஜெயில் வார்டன் வந்து தேர்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுங்க. இப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அந்த குவாலிஃபிகேஷனுக்குள்ளே தான் செலக்ட் பண்ணிக்கோங்க. டென்த்துனா டென்த்து, டுவெல்த்துனா டுவெல்த்து, டிகிரினா டிகிரி, இல்லை போஸ்ட் கிராஜுவேட்னா போஸ்ட் கிராஜுவேட், எதுவோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எது செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே சர்டிஃபிகேட் டீட்டெயில் வந்து நீங்கள் கீழே கன்ஃபார்ம் வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ வந்து டென்த்து மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா டென்த்து மார்க் ஷீட்டு, அதே டிகிரி செலக்ட் பண்ணேன் டிகிரி வரைக்கும் நீங்கள் வந்து டைப் பண்ணியே ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் டிகிரி செலக்ட் பண்ணியிருக்கேன், அண்டர் கிராஜுவேட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் டென்த்து மார்க் ஷீட்டு, டென்த்தோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குறாங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டு எந்த ஸ்கூலு அண்டன் வந்து நான் எந்த வருஷம் தேர்ச்சி பெற்றேன் அந்த வருஷம் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ எந்த வருஷமோ அந்த வருஷத்தை கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போ டென்த்து முடிச்சிங்க, எந்த மந்த்து முடிச்சிங்கிறத பார்த்து வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணி டன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலா, ப்ரைவேட் ஸ்கூலா, இல்லை சிபிசி ஸ்கூலா, அந்த மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்னால் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன்ஸ், ஸோ அந்த மாதிரி வரும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது போக உங்களுடைய சர்டிஃபிகேட், வழங்கப்பட்ட தேதி, ஸோ அந்த சர்டிஃபிகேட்டில் எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எதுவும் பார்த்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டேட் கரெக்டாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிடணும், மிஸ்மேட்ச் ஆகிடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட், நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்லேயே பாஸ் ஆகிட்டீங்களா, இல்லை வந்து ரெண்டு மூணு அட்டெம்ப்ட் போச்சா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்லேயே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஃபெயில் அரியர் வைக்காமல்னா ஜீரோ செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அரியர் வச்சு ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டில் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா ஒரு அரியர் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, அதை ஃபெயில் ஆகிட்டு மறுபடியும் பரிச்சு எழுதிருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். இல்லை ரெண்டு மூணு தாண்டிச்சுன்னா அதுக்கேற்றதை பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அப்படியே வந்து டுவெல்த்தோட மார்க் ஷீட்டு, அந்த மார்க் ஷீட் நம்பர், அந்த எந்த ஸ்கூலு, எந்த டேட்டில் வந்து நீங்கள் எந்த இயரில் முடிச்சிங்க, எந்த ஸ்கூலு, அந்த சர்டிஃபிகேட் நம்பரு, அதே மாதிரி அதில் ஃபஸ்ட் அட்டெம்ப்டாக செகண்ட் அட்டெம்ப்டாக அதே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய டிகிரி, ஸோ டிகிரி சர்டிஃபிகேட், அது வந்து எந்த காலேஜ் முடிச்சிங்க, எந்த இயர் முடிச்சிங்க, என்ன படிப்பு படிச்சிங்க, அதாவது இப்போ வந்து டிகிரியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சினா பிஎஸ்சி, பிஏனா பிஏ, பிகாம்னா பிகாம், ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதில் இருந்து நீங்கள் மேக்ஸா ஃபிசிக்ஸா அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. எந்த வருஷம் நீங்கள் முடிச்சிங்க, அது போக வந்து எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிங்க கரெக்டாக பார்த்து அந்த யூனிவர்சிட்டியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அந்த உங்களுடைய குமுலேட்டிவ் சர்டிஃபிகேட்னு கொடுத்துருப்பாங்க டிகிரி முடிச்சதுக்கப்புறம், அதில் இருக்கக்கூடிய மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்பட்ட நாளுன்னு இருக்கும், ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹேவ் யூ ஸ்டூடெண்ட், அதாவது பத்தாம் வகுப்பில் தமிழில் நீங்கள் பயின்றீர்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. தமிழில் தான் நீங்கள் வந்து பத்தாவது படிச்சிருந்தீங்கன்னா ஸோ இதில் வந்து எஸ்ன்னு கொடுத்துருங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. அது போக வந்து நீவீர் நாக்பூரில் உள்ள தேசிய தீயணைப்பு கல்லூரியில் ஏதேனும் பயிற்சி வகுப்பை வெற்றிகரமாக முடித்துள்ளீர்களா, அதாவது நீங்கள் எதுவும் வந்து அந்த நாக்பூரில் இருக்கக்கூடிய தீயணைப்பு துறையில் பயிற்சி எதுவும் அப்ளை பண்ணி நீங்கள் கோர்ஸ் முடித்து சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா வந்து நோ கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து உங்கள் மேலே ஏதாச்சும் வந்து கேஸ் இருக்கா, போலீஸ் கேஸ் எதுவும் இருக்கான்னு கேட்கும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நோனு தான் காட்டும், உங்கள் மேலே இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க, ஏன்னா மோஸ்ட்லி நோ தான் காட்டும். ஸோ அடுத்து ஃபோர்த் ஸ்டெப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்மளுடைய ஃபோட்டோ இமேஜ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த ஃபோட்டோ இமேஜ் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் சைஸில் தான் இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் சைஸை தவிர்த்து வந்து நம்ம அப்ளை பண்ணவே முடியாது. கரெக்டாக நம்மளுடைய ஃபோட்டோ வந்து
எவ்வளோ எம்பிக்குள்ளே இருக்கணும் அந்த டீட்டெயிலும் வந்து நமக்கு வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணி ஸோ ஃபோட்டோ அப்ளை பண்ணினதுக்கப்புறம் அப்லோடு கொடுக்கணும். அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து இப்படி தான் வரும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. இப்போ வந்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அது வந்து 10 KB உள்ளே இருக்க மாதிரி அப்லோட் பண்ணுங்கள், இல்லைனா எடுத்துக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ கொடுங்க. ஒரு பேஜ். ஸோ எப்படி சொல்லணும்னா, நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்டாப் யாராச்சும் இருக்கீங்களான்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோனா நோ கொடுத்துருங்க. அது போக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த 10% வந்து ஒதுக்கியிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அதாவது வாரிஸ்காரர்களுக்கான ஒரு 10%, ஸ்போர்ட்ஸ்க்கான ஒரு 10% கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ அதில் நீங்கள் எதுலேயும் வர்றீங்கன்னா ஆமாண்ணா எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இராணுவத்திலேருந்து ரிட்டையர்ட் ஆகிருக்கீங்களா, முன்னாள் மத்திய ஆயுதப்படை வீரராக எதுவும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோனா நோ கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் வழியில் பயின்றதற்கான முன்னுரிமை பெற்ற சான்று எதுவும் வச்சுருக்கீங்களா, அதாவது நீங்கள் 12th வரைக்குமே வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா அந்த தமிழ் மொழி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. நீங்கள் எந்தெல்லாம் எஸ் கொடுக்குறீங்களோ அதுக்குள்ள சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா எஸ்னா எஸ் கொடுங்க. அது போக வந்து என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் எஸ் கொடுங்க. அது போக நீங்கள் விளையாட்டில் வந்து சிறப்பு மதிப்பெண் நீங்கள் பெற்றிருந்தாலும் வந்து எஸ் கொடுங்க. இதில் நீங்கள் எதெல்லாம் எஸ் கொடுக்குறீங்களோ அதுக்குள்ளே சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதில் எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து எஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அது போக வந்து உங்களுடைய 10th சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அதாவது நான் இவங்க வந்து 10th படித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி நான் செலக்ட் பண்ணுறதுனால இது ரெண்டோட நின்றுச்சு. அதுவே வந்து நீங்கள் 12th டிகிரி ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய 12th மார்க் ஷீட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அது போக வந்து உங்களுடைய காலேஜ் மார்க் ஷீட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதில் வந்து அப்லோடு வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி க்ரீன் கலரில் டிக் காட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுங்க. உங்களுடைய ப்ரீவியஸ் பேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்கானுங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்கள் கையெழுத்தெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ண சொல்லுது. இந்த டாக்குமெண்ட்ங்கிற இடத்துல ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிடுங்க. வெரிஃபை பண்ணிடுங்க, கன்ஃபார்ம் ஆயிரும். கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ப்ரொசீட் டு சப்மிட் ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு மறுபடியும் ஒரு டாப் அப்பில் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். அக்செப்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ நம்மளுடைய கம்யூனிட்டி வந்து எஸ்சி கொடுத்ததுனால 250 ரூபா ஃபீஸ் காட்டுது. அதே வந்து வேறு கம்யூனிட்டி கொடுத்தோம்னா 500 வந்து காட்டும் எம்பிசி உங்களுக்குலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொசீட் டு பே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ யூபிஐயில் நீங்கள் கட்டுறீங்கன்னா யூபிஐயில் கட்டலாம், இல்லை நெட் பேங்கிங்கில் கட்டுறீங்கன்னா நெட் பேங்கிங்கில் கட்டலாம், டெபிட் கார்டில் கட்டுறீங்கன்னா டெபிட் கார்டில் கட்டலாம். இப்போ யூபிஐ கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் யூபிஐ ஐடி வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேலிடேட் யூபிஐ ஐடி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பே நவ் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த செகண்ட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த செகண்ட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்க டைமில் வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக உங்களுடைய பேமெண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுடைய மொபைலுக்கு நீங்கள் இந்த எந்த யூபிஐ ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய அப்ளிகேஷனை டேஷ்போர்டில் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகும். அதில் நம்மளுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸாம் எழுதி வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் ஸ்ரீராம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்ரீராம் சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.